அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கும்பம் டிவி. கொரோனா வைரஸ் இல்லாத பாரதத்தையும் கொரோனா வைரஸை ஒழிப்போம் என்ற சபதத்தில் இருப்போம். ஸ்டே ஹாப்போம், வீட்டிலே இருப்போம், விழித்திருப்போம், தனித்திருப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து கொரோனா வைரஸ் நம்ம தாக்க போகுது, அவ்வளோதான். இதான் வந்து எடி. இப்போ எப்படி தாக்க போகுதுன்றது பார்த்தீங்கன்னா, வேணும் வெளியே போனால் தாக்கும், வீட்டில் இருந்தால் தாக்காது. வீட்டிலே இருந்துட்டா தாக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தால் தாக்கவே தாக்காது, கண்டிப்பாக தாக்காது, தாக்கவே தாக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு அடுக்கு குடியிருப்பு 7 மாடி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு 5வது மாடியில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, 6வது மாடி 7வது மாடியில் யாருக்காவது அந்த கொரோனா தாக்கத்தில் இருந்தா, அவங்க பால்கனியில இருந்து அச்சும் தும்பனா, அடுத்தடுத்த வீடு கீழே 4வது மாடி 3வது மாடியில் அந்த ஏர் பால்ஸ், அதாவது எச்சு துளிகள் கீழே விழுந்திருக்கும். நீங்க ஒருவேளை அந்த இதில் கையை வச்சு எடை வெட்டி பார்த்தீங்கன்னா, கையில பரவி வீட்டுக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். அதனால உங்க அப்பார்ட்மெண்ட்ல அடுக்க குடியிருப்புல என்ன சொல்ற அசோசியேஷன் இருப்பாங்க, ஏதாவது ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும், அவங்க கிட்ட சொல்லுங்க, யார் யாருக்குல இந்த மாதிரி இருந்தா முன்கூட்டியே பதிவு பண்ண சொல்லுங்க. அவங்கள நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா போய் சார் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு சொன்னீங்கன்னா, அதுக்குனால உங்கள் வீட்டுல நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும். நம்பர் 1. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய வழக்கப்படி வீட்டுல மஞ்சள் வாசப்படியில மஞ்சள் வைக்கிறது, சாம்பிராணி போடுறது, வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுறது, அதுக்கப்புறம் ரசத்துல மிளகு ஜீரகம் ஃபுல்லா சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் உலக நாடுல WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, இந்தியாவிலும் மருந்து இல்லை. சில சித்தர்கள் முனிவர்கள் சொல்லிட்டு நம்ம ஊர்ல சித்த வைத்தியர்கள் எல்லாம் வந்து சில ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் துடிக்கிறாங்க, எங்கிட்ட மருந்து இருக்கு நம்ம கொடுக்குறோம்ல. என்னமத்துல 250 ஆண்டுகள் வந்த மருத்துவ துறைக்கு இருக்க பவர், 2020 ஆண்டுகளா இருக்கிற சித்த மருத்துவத்துக்கு இல்லைன்றது வந்து வருத்தத்தக்கமான விஷயம்தான். இருப்பினும் நம்ம அந்த டாபிக் போகணும்னா, உங்களுக்கே தெரிஞ்ச பாரம்பரிய வைத்தியம் நம்ம சொல்ல வரல, பாரம்பரிய வழக்க முறைகள். இப்ப எவ்வளவு பேர் இப்ப வந்து இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப குட்டி பொம்மை, குட்டி பூச்சி, குட்டிய பூச்சியில ரொம்ப ரொம்ப குட்டி, கொசுவை விட 10,000 மடங்கு சின்னது. கொசுவை விட 10,000 மடங்கு சின்னது, அதை நம்ம பயப்படுறோம். எனக்கு காரணம் சொல்ல தெரியல, இன்னும் கொசு உழைச்ச மாதிரி இல்லை. இப்ப எங்க அம்மா வந்து, எங்க அம்மாவுக்கு வந்து இப்ப 60 வயசு ஆகுது. எங்க அம்மா சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளை வந்து கொசுவே கிடைச்சது கிடையாது, மூட்டை பூச்சிதான் நாங்க சின்ன வயசா இருக்கோம்னு சொல்லுங்க. கொசுவே கிடையாது எங்க ஊர்லயே, கொசு கொசுவே கொசு கொசுன்ற பேரே எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. எங்க அப்பா கிட்ட எல்லாம் அப்படிதான் சொல்றாரு, கொசுவே தெரியாது. எங்க தாத்தா கிட்ட கொசு எல்லாம் கிடையாது, கொசு எங்களுக்கு தெரியாது, தெரியாது, மூட்டை போச்சு. இப்பதான் வந்து கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளா கொசுக்கு நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த சார்ஸ் நோய், எபோலா நோய், மார்ஸ் நோய் எல்லாம் வந்து இப்பதான் வந்து ஒரு என்ன சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு ஒரு நோய் வர மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு நோய் வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ந்த நாடுகளை வந்து உணவு பழக்க வழக்க முறைகள், அவங்க கொண்டு போற என்ன சொல்லுங்க சோசியல் சொசைட்டி, இதுல இருக்கிற நடைமுறை சிக்கலும், நடைமுறைய வந்து அவங்கள அவங்க வழக்கம் பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருந்தாலும் வந்த வினைதான் என்னால சொல்ல முடியும். நம்ம எந்த டாபிக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம சமூக விழிப்புணர்வோடும் அவேர்னஸ், பொதுமக்களுக்கு அவேர்னஸ்க்காகவே இந்த பதிவை நம்ம பண்றோம். யாருடைய மனசும் புண்படுத்துவதற்காக இந்த எந்த பதிவும் விடுவதில்லை, இதை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கும்பம் டிவியில இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து இப்போ நுரையீரல தாக்கம், அதுக்கு முன்னாடி தொண்டையை தாக்கம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்தது நமக்கே தெரியாது. இப்போ என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 100 வீடு இருக்கும். இப்போ ஒரு எங்க வீட்டில் ஒரு 5 பேர், 100 5 500 பேர், 500 பேரும் ஒரு வாட்ச்மேனோ ஒரு அப்பாயின்மெண்ட் காரணம் கட்டுக்கோப்பு கொண்டு வர முடியாது, அவங்க ஃப்ரீடமா இருப்பாங்க. இப்போ அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்றது, 2 கோடிக்கு ஓனரா இருப்பாரு, ஒருத்தர் 10 கோடிக்கு ஓனரா இருப்பாரு, 10 லட்சத்துக்கு ஓனரா இருப்பாங்க. சில அப்பாயின்மெண்ட்ல வாடகைக்கு வந்திருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு எதுகை மூனை இருக்கும் என்ன அப்படின்னாங்க. சில வந்து ஒரு 7 லட்சத்துக்கு கார் வச்சிருப்பாரு, ஒருத்தர் BMW வச்சிருப்பாரு. 7 லட்சத்துக்கு 70 லட்சத்துக்கு டிஃபரன் இருக்கும். அதனால இந்த சோசியல் பாசிட்டிவ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே பொறுத்தவரையும் இப்ப நம்ம கொரோனா வைரஸ் சமூக இடைவெளி ஒற்றுமை வந்தே மாதிரி நம்ம அதெல்லாம் பேசிட்டு இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள இந்த மனித இயல்பு, மனித மூளை,
பாகுபாடை பார்த்துட்டே தான் இருப்போம். நம்மளால ரொம்ப கட்டுப்படுறது கூட ரொம்ப கஷ்டம். இதை வேற கொஞ்சம் கொஞ்சம் அது இது சொல்லுவாங்கல்ல ஜாதி, ஆமாம் அதுவும் வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன இல்லை, நம்ம என்ன சொல்லுவாங்க அந்த வெளியில போற கேட்ல என்ன சொல்லுவாங்க வாட்ச்மேன், அவருக்கு செக்யூரிட்டி, அவங்கிட்ட நம்ம சொல்லணும் வெளியில ஒரு பெரிய பேக்கெட்ல மஞ்சள் தண்ணி வைங்க, வேப்பில் போட்டு வைங்க, பச்சை கற்பன் போட்டு வைங்க, கை கழுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது விலை கம்மியானது, 500 பேரும் வெளியே போக மாட்டாங்க, ஆனா 100 வீட்டுல 100 பேரும் வீட்டுல ஒரு ஆள் போவாங்க. அது 10% இல்லை, ஒரு 25% வேலையை பெறனா 75 பேர் கண்டிப்பாக போவாங்க. காய்கறி வாங்கினா மருந்து வாங்கினா 75 பேர் போவாங்க, 75 பேர் திரும்பி வருவாங்க. அப்போ 75 150 வாட்டி வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ 150 வாட்டி கழுவணும்னா சானிடைஸ் விற்கிற விலைக்கு பண்ண முடியாது. அப்போ மிக மலிவானதும் நம்ம 2020 ஆண்டுகளாக பயன்படுத்துறதும் கூட வேப்பில், மஞ்சள், கல்லுப்பு, பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரம் போட முடியலன்னா கல்லுப்பும் வேப்பிலையும் மஞ்சளும் போதுமானது. மஞ்சள் அதிகமாக போட்டிங்கன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் செல்ல மஞ்சள் ஆயிடும். மஞ்சளுடைய தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, வேப்பில தாசி போட்டுங்க, வேப்பில கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுங்க, இன்னும் கொஞ்சம் அரைச்சி கூட போட்டுங்க, கல்லுப்பு தாசி போட்டுங்க, நல்லா கை நல்ல இது வெளியே கழுவுங்க, வெளியிருந்து வராங்க நல்லா மூக்கலாம் கழுவுங்க, கண்ணெல்லாம் போட்டு கண் எரியும். மேக்சிமம் உங்க அதெல்லாம் செருப்பெல்லாம் அவுத்துருங்க, நல்லா கை கால அது ஒரு இறந்து போன வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதாக வரும், அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் கை கால சுத்தமாக கழுவுங்க. அதனால உங்களுடைய சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் மட்டுமே தான் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய வீட்டின் எதிர்காலத்தையும் தாங்கும் தவிர்த்து, அரசு அது பண்ணலை இது பண்ணு சொல்லி மற்றவங்களை குறை சொல்லிட்டு விட்டு உங்களுடைய குறையை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் முன்னேறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வந்தே மாதிரம், ஜெய் ஹிந்த், ஸ்டே ஹேட் ஹோம், ஸ்டே ஹேட் ஹோம், ஸ்டே ஹேட் ஹோம்.